அவுட்டிங். ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி. தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்திட தெய்வங்கள் அவதாரம் எடுப்பது காலங்கள் தோறும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி அம்மனின் அவதாரம் ஒன்று நிகழ்ந்த தலம் அம்பகரத்தூர். துர்வாச முடிவருக்கும் மதலோலை என்ற அசுர குலப்பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் அம்பன் அம்பரன். அசுர குணத்தோடு பிறந்து வளர வளர அக்கிரமங்கள் பலவும் செய்தார்கள். ஆனால் அண்ணன் தம்பி பாசத்தில் மட்டும் ஒற்றுமையாக இருந்தார்கள். எல்லா அசுரர்களையும் போலவே இவர்களும் ஒரு சமயம் தவம் செய்தார்கள். இறைவனிடம் சாகாவரம் கேட்டார்கள். அது முடியாது என்றதும் தாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கும் வரை தங்களுக்கு எவராலும் அழிவு வரக்கூடாது என்று வரம் கேட்டார்கள். அப்படியே தந்தார் இறைவன். அவ்வளவுதான். அம்பனும் அம்பரனும் கொடூர ஆட்டத்தை தொடங்கினார்கள். தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என்று எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரையும் கொடுமைப்படுத்தினார்கள், கொன்றார்கள். நாசம் பலவும் செய்தாலும் அவர்களின் சகோதர பாசம் மட்டும் குறையாமல் இருந்ததால் எவ்வளவோ முயன்றும் யாராலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அசுரர்களின் கொடுமை தாங்காமல் தவித்த எல்லோரும் அவர்களுக்கு வரம் தந்த அரணிடமே வழி கேட்டார்கள். ஈசன் அம்பிகையை நோக்க உணர்ந்து உடனே புறப்பட்டாள் அம்பிகை. அசுரர்களின் சகோதர பாசம் சங்கரியை கூட கொஞ்சம் சளைக்க வைத்தது. எனவே தன் அம்சமான பத்ரகாளியை அழைத்தாள். அன்னை காளி அழகான பெண்ணாக உருமாறினாள். போர்க்களத்தில் அசுர சகோதரர்கள் முன் உலாவினாள். அம்பனும் அம்பரனும் அந்த அழகியை பார்த்தார்கள். அவ்வளவுதான். பாசத்தை காமம் மறைக்க அவளை யார் அடைவது என்று தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினார்கள். முடிவில் அம்பனை அம்பரனே அழித்தான். பாசம் என்ற கவசம் நீங்கிவிட்டதால் பத்ரகாளி தன் சுய உருவை எடுத்தாள். அலறி ஓடி அம்பரனை துரத்தினாள். இறுதியில் எருமை வடிவம் எடுத்து வந்து எதிர்த்து அவனை தன் சூலத்தால் குத்தி கொன்றாள். அம்பரனை சம்ஹாரம் செய்த பத்ரகாளி அம்பகரத்தூர் பத்ரகாளியானாள். பக்தர்களை காப்பதற்காக அங்கேயே கோயில் கொண்டாள். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோயில். காரைக்காலில் இருந்து 15 கிலோமீட்டர், திருநள்ளாறில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த திருத்தலம். எழிலான 3 நிலை கோபுர வாயில் கடந்து உள்ளே சென்றார் கொடிமரம், பலிபீடம், மகிஷ பீடம் இருக்கின்றன. வடக்கு நோக்கிய கருவறையில் 8 கரங்களுடன் காட்சி எழுக்கிறாள் பத்ரகாளி. கோரை பற்கள், புன்னகை வதனம், வலக்கரங்களில் சூலம், கத்தி, உடுக்கை, கிழி இருக்க இடக்கரங்களில் பாசம், கேடயம், மணி, கபாலம் ஏந்தி உள்ளார். வலது திருக்காலை மடித்து அமர்ந்திருக்கும் அன்னையின் இடது திருப்பாதம் அம்பரன் மீது ஊன்றிய நிலையில் உள்ளது. தேவியின் திரிசூலம் அசுரனின் மார்பில் பதிந்திருக்கிறது. இந்த அன்னைக்கு சுமார் 20 மீட்டர் நீளமுள்ள புடவை சாத்தப்படுகிறது என்பதில் இருந்தே இவளது கம்பீரத்தை உணரலாம். வெண்புடவை மட்டுமே சாத்துவதை ஐதீகமாக வைத்துள்ளார்கள். இடப்புற சன்னதியில் அரிவாளும் தடியும் ஏந்தி பெத்தராயனர் இருக்க அருகே பெரியாட்சியம்மன் இருக்கிறார். எருமை வடிவ அரக்கனை அம்பிகை வதம் செய்வதை நினைவு கூறும் வகையில் அக்காலத்தில் இந்த கோயிலில் எருமை பலி நடந்ததாம். வைகாசி மாதத்தில் நடந்த அந்த பலி நாளில் சுற்றுவட்டார பகுதியில் எங்கே இருந்தாவது ஒரு எருமை தானாகவே வந்து அம்மன் கோயில் முன்னிற்குமா, அதையே பலியிடுவார்களாம். பின்னர் அரசு உத்தரவின் பேரில் மிருக பலி நிறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையிலும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்வதாக சொல்கிறார்கள். அதற்கு காரணம் தீய சக்திகளை அழித்து நல்ல எண்ணத்தை வளர்த்து வாழ்வில் எல்லா மங்களங்களும் பெருகச் செய்பவள் அம்பகரத்தூர் பத்ரகாளி என்பதுதான். அதோடு தாலி வரம் முதல் தாயாகும் வரம் வரை இந்த அன்னையை வேண்டினால் கிடைக்காதது இல்லை என்றும் சொல்கிறார்கள். பத்ரம் என்ற வார்த்தைக்கு மங்களம் என்ற அர்த்தமும் உண்டு. பத்ரகாளியிடம் பெயர் அச்சத்தை ஊட்டினாலும் உண்மையில் பக்தர்களை பத்திரமாக காத்து அருள்பவள் இந்த அம்பிகை. அதை நேரில் சென்று தரிசித்தால் நீங்களே உணர்வீர்கள். அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.